மதிமுகம் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இதை நீங்க எனக்கு கேப்பீங்க எனக்கு தெரியும், இதனால தான் இருக்கு எனக்கு தெரியும். இது வந்து தேர்தல் நேரத்தில் முடிவெடுக்க வேண்டிய ஒரு முடிவு. இது வந்து தலைமை கழகம் தான் அது எடுக்குமே தவிர நான் அதை பற்றி சொல்வதற்கு ஒன்றும் இப்போ சூழ்நிலை இல்லை. உங்களுக்கு தெரியும் புரட்சித் தலைவி அம்மாவை பொறுத்தவரையில் எப்படி கட்சி நடத்தினார்கள், தனித்துவத்தை காண்பித்தார்கள். இன்றும் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் வந்து ஒரு தனி கட்சியாகத்தான் பாராளுமன்றம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றபடி எந்த கூட்டணியும் இருப்பதான அங்கே இதுவரையில் இல்லை. ஆகவே எதார் அப்படி வர வேண்டும் என்றால் தலைமை தேர்தல் நேரத்தில் முடிவுக்கும் இப்பொழுது அதை பற்றி சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. சார், அதிமுகவின் அதிகாரப்பூர்வமான நாளேடான நமது அம்மாவில் பாஜகவும் அதிமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கி, அது மட்டும் இல்லாமல் பல்வேறு ஏங்க இன்னைக்கு இரட்டை குழல் துப்பாக்கியே கிடையாது, ஒரு குரலும் துப்பாக்கியே இருக்குது. எங்க இரட்டை குரல் கிடைக்குது, யார் வச்சுருக்கிறாங்க? இரட்டை குரல் துப்பாக்கியே கிடையாது. அஸ்மா நம்ம பேசுறது அன்னப்பறவைன்னு சொல்ற மாதிரி இரட்டை குழல் துப்பாக்கிறாண்ட ஒரே குரல் தான், ஒரே குண்டு தான் போகும், ரெண்டு குண்டாலும் போகாது. ஆகவே அதெல்லாம் கிடையாது, அது தவறான செய்தியாக இருக்கும் என்று கருதுகிறேன். மத்திய அரசும் மாநில அரசும் இணக்கமாக இருப்பதைத்தான் சொல்லுவார்கள், கட்சியை பற்றி சொல்வது கிடையாது. மத்திய அரசும் மாநில அரசும் இணக்கமாக இருக்கும். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலத்தில் கூட இரண்டு ஆட்சிகளும் ஆட்சி நடத்துவர் மத்திய ஆட்சியும் மாநில அரசும் ஒரு இணக்கமாக இருந்தது, அதை தான் சொல்கிறார். அதற்கும் கட்சியினுடைய இணக்கத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. பாஜக கட்சி வந்து இப்போ காவேரி மேலாண்மையினா அவர்கள் சரியான முடிவு இதுவரை எடுக்கவில்லை, நாங்கள் அதை எதிர்க்கிறோம். அதற்காக உண்ணாவிரதம் அமைச்சர்களும் இருந்தார்கள். இப்பொழுது கூட 25ஆம் தேதி 26ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களை நாங்கள் வந்து காவேரி மேல் அமைக்கவில்லை, மத்திய அரசு அமைக்கவில்லை என்பது கூறுகள் கொடுத்து நாங்கள் பேச இருக்கிறோம். உதாரணத்துக்கு மாநில கட்சிகள் வந்து அவங்க எங்களோட நிலைப்பாடு வேறு, தேசிய கட்சிகள் நிலைப்பாடு வேறு. தேசிய கட்சிகளோடு இப்பொழுது காங்கிரஸ் கூட என்ன சொல்லியிருக்கிறாங்க, இம்பீச்மெண்ட் கொண்டாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. யார் வேலை? தீபக், நீதிபதி தீபக் மிஸ்ரா மேலே. இது வந்து அரசியல் நோக்கம் கொண்டது. ஏன்னால் தீபக் மிஸ்ரா அவர்கள் நமக்காக தமிழகத்துக்காக காவிரி மேல் அமைக்க தீர்ப்பு தந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் திசை திருப்புவதற்காக காங்கிரஸ் ஆனது இந்த இம்பீச்மெண்ட் என்ற இதை கொண்டு வருகிறார்கள். காரணம் கர்நாடகத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற என்பதற்காக அவர்கள் தேசிய கட்சி எடுக்கின்ற முடிவு. இதுபோல பல கட்சிகள் அவ்வளவு முடிவுகள் எடுக்கிறார்கள், எங்களுக்கு இதெல்லாம் சம்பந்தம் கிடையாது. திமுக உண்மையிலேயே லோகம் அமைக்க வேண்டும் என்றால் அவர்களோட 2006 அமைச்சரம் இருந்தது, கலந்த தலைமையில் ஆட்சி நடத்தினார்கள், அதற்கு முன் நடத்தினார்கள். லோகாயுத்தம் அதற்கு முன்பே அமைக்கப்பட்ட உறுப்பு இந்தியாவில் பல பகுதிகளில். அப்பொழுது அமைக்காத ஸ்டாலின் இப்பொழுது இனிமேல் அமைக்கப் போகிறாரா? இப்போதான் தேர்தல் நேரத்திற்காக மக்களை திசை திருப்புவதற்காக காவேரி மேலாண்மை உடனே அமைந்து அண்ணாத்தம் பேர் வந்துவிடுவதற்காக பல விஷயங்களை எல்லாம் திசை திருப்புவது திமுக நாடகம் அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். லோக்காயத்தனம் இப்படிதான் ஸ்டாலின் தெரிகிறதா? அவங்க தந்தைக்கு தெரியவில்லையா? அதெல்லாம் வந்து சும்மா அவங்க பேசுறது. ஏன்னா ஊழல் எங்க மேலே ஊழல் தான் சொல்லிட்டு நடவடிக்கை யாரும் சொல்றாங்களா? நாங்கள் வேணாம் சொல்றாங்களா? அவர்கள் மேல் இருக்கின்ற பல ஊழலே இன்னும் எடுக்க வேண்டியிருக்குது அவர்கள் செய்த காலத்தில் எல்லாம். ஆகவே இதையெல்லாம் வந்து ஒரு செயல் தலைவர் என்ற முறையிலே செயலற்ற நிலையிலே ஏதோ பேசி கொண்டிருக்கிறதா தான் நான் சொல்ல முடியும். திமுக சார்பில் தலைமை கட்சிகள் சேர்ந்து மனித சங்கிலி ஏற்பாடு, ஜனநாயக நாட்டில் யாரும் எந்த போராட்டம் நடத்தலாம். எதையும் நான் சொன்னது போல சட்டம் ஒழுங்கு கெடாமல் அவர்கள் ஜனநாயக முறை செய்வது அவர்களுடைய உரிமை, அதை தடுப்பதற்கு யாரால முடியாது. நான் காவிரி மேலாண்மைக்கே எல்லோரும் செய்கிறார் என்று நான் முதலே சொல்லியிருக்கின்றேன். தமிழக உணர்வை ஒன்று கொடுவதற்கு எந்த கட்சி எந்த போராட்டம் நடத்தினாலும் வரவேற்க தக்க ஒன்று தான் என்பது என்னுடைய கருத்து. சார், ஏதாவது பெரிய நாட்டில் வந்து சிறுமியல் பால்வியல் வந்து சகஜமான ஊற்று மத்திய மந்திரி ஒன்று ஏங்க, மத்திய அமைச்சர் என்ன சொன்னார் எனக்கு தெரியாது, நான் சொல்கிறது விரும்பலை. பிறகு மத்தியிலே வந்து இப்போது உங்களை பார்த்தீங்கன்னாக்க சட்டமே கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே அப்படி இருக்கும் பொழுது ஒரு மத்திய ஆட்சி கொண்டு இருக்கும் பொழுது ஏதோ சில நிகழ்ச்சிகள் யாராவது சொல்வதை பற்றி எல்லாம் நான் சொல்வது கருத்து சொல்வது அவசியமற்ற ஒன்றாக கருதுகிறேன். மதிமுகம் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.